மண்டே மார்னிங் பூரி செய்யலான்னு தான் பிளான். ஆனால் பெரிய சைஸ் கத்திரிக்காய் பார்த்தோன்னே சுட்ட கத்திரிக்காய் சட்னி பண்ணணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. பெரிய சைஸ் கத்திரிக்காய்ன்றனால நம்ம ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக தான் சுட்டு எடுக்கணும். ஒரு 10 நிமிஷமாவது ஆகும். அந்த டைமில் வாங்கிட்டு வந்த மிச்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு இட்லிக்கும் வந்து மாவு ஊற போட்டிருக்கேன். அண்ட் சட்னியில் புளிப்புக்காக தக்காளி சேர்த்து பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் க்ரீமியாக வரணுன்றதுனால தயிர் சேர்த்து பண்ணியிருந்தேன். தோசையோட சாப்பிட்றதுக்கு பெஸ்ட் காம்பினேஷனாக இருந்தது. அண்ட் வத்தக்குழம்பு சிம்பிளாக எப்படி வைக்கிறதுன்னு நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கிட்டு அது கூட தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சத்தூள் அண்ட் 1/2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்து அதில் கடுகு உளுந்து கடலைப்பருப்பு கருவேப்பிலை சின்ன வெங்காயம் அண்ட் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளிக்கரைசல் சேர்த்து நல்லா பாயில் பண்ணி விட்டுக்கலாம். பாயில் ஆகிற டைமில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன். இங்கே நம்ம சுண்டைக்காவை வந்து தனியாக ஒரு எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி ஃபைனலாக குழம்போடு ஆட் பண்ணால் குழம்பு ரெடி.